செல்ஃப் இன்ட்ரோல இல்லை அம்மா மட்டும்தான் டேட் பாஸ்டரே இதெல்லாம் எப்படி சார் சொல்கிறது? இதெல்லாம் ஏன் சொல்லணும்? என்ன செல்ஃப் இன்ட்ரோங்கிறதே என்னை பற்றி தானே? இப்போ சும்மா நான் என்னையே வச்சுக்கிறேனே, எனக்கு அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களா இல்லை எனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா அப்படிங்கிறத நான் ஏன் சொல்லணும்? முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துடலாம். அதை சொல்கிறது மூலமாக என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, நம்ம ஏதோ ஒரு நம்ம பயங்கர ப்ரிப்பரேஷனில் போயிருப்போம், ஆனால் எதிராளி பாரு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்மளை ஜெயிக்கலாம்னு பார்க்குறான் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஸ்பேஸுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிருதுல. சரியா? அப்போ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாங்க. நீங்கள் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபுக்கு யூடியூப்பில் 1000 வீடியோ இருக்கும், எத்தனையோ வெப்சைட்ஸில் எத்தனையோ பிளாகில் இதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. இன்டர்வியூவில் ரொம்ப இப்போ நான் இன்டர்வியூ க்வெஸ்டின்ஸ் நேற்று பேசின 7-8 க்வெஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆன்சரோட இன்டர்வியூவில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ எப்படி பேசுகிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம பார்க்குறோம்ல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் போகிற இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணிடுறாங்களா? சுந்தர் பிச்சை சென்னை மெட்ராஸ் ஐஐடியில் படித்தவர் தானே, அவர் கூட படித்தவங்க எல்லாருமே ஐஐடியில் படித்தவங்க எல்லாமே கூகுள் சிஇஓ இன்டர்வியூ அட்டன் பண்ணால் யாரை எடுக்கிறதுன்னு தெரியல அந்த ரேஞ்சில் இருப்பாங்களா? அப்படி கிடையாது. அந்த பொசிஷனுக்கு என்ன வேணும், அதுக்கான தகுதி எனக்கு இருக்கா? அவர் கூட படித்தவங்களும் நல்ல பொசிஷனில் தான் இருப்பாங்க, ஆனால் இவரோட ஸ்கில் செட் வேறு, அவங்க ஸ்கில் செட் வேறு, இவங்க இவரோட ஸ்கில் செட்டு கூகுளுக்கு மேட்ச் ஆகிருக்கு அவ்வளோதான். மற்றவங்க முட்டாளும் கிடையாது, இவர் செலக்ட் ஆனதுனால மட்டும் இவர் அறிவாளிங்கிறது கிடையாது. செலக்ட் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ நாள் அந்த கம்பெனியில் இருக்கிறார்ல, அதை வச்சு தான் அவரோட ஸ்கில் செட். செலக்ட் ஆன 1 மாதத்துலேயே அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா தகுதி இல்லைன்னு அர்த்தமாயிருக்கும். அப்போ அது கிடையாது. அப்போ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் நான் என்ன சொல்கிறது? இப்போ நான் சும்மா எழுதுறேனே, நான் என்னை பற்றிலாம் எழுதுறேன். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, இதில் இருக்கிற இப்போ நான் எழுதுகிற கிராமரில் ஏதாவது உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறது பாருங்கள். அப்படி தெரியலைன்னா தான் நீங்கள் இன்னமும் இங்கிலீஷ் எனக்கு வரலைங்கிறத சொல்லணும். எனக்கு தெரியுது இந்த கிராமர், நான் சொல்கிறது கிராமர் ஸ்ட்ரக்சர் வரைக்கும், கண்டென்ட் மட்டும் இல்லை பாருங்கள். அதில் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நான் என்னை பற்றி டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் போகிறேன். ஹாய், திஸ் இஸ் முத்துராமலிங்கம், இல்லை ஐ எம் முத்துராமலிங்கம், ஏதாவது ஒன்று சொல்லிக்கோங்க. ஹாய், ஐ எம் முத்துராமலிங்கம் இல்லையா, இல்லை ஹாய் மை செல்ஃப் முத்து முத்துராமலிங்கம் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கோங்க. ஐ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது ஒன்று ஆரம்பத்தில் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, அதுக்காக சும்மா ஒரு லைன் எழுதிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு, ஃபார் கிவிங் மீ, இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்கிறேன். ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலி, ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலி, ஐ டிட் மை பிடெக் இன் 2020-2019, ஏதாவது ஒரு வருஷம் ஊர் ஏதாவது எழுதிக்கோ. ஐ டிட் மை பிடெக் இன் 2020, மை டிபார்ட்மெண்ட் இஸ், இல்லை ஐ பிலாங் டு, மை டிபார்ட்மெண்ட் இஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்படி எழுதிக்கலாம். இல்லை ஐ எம் ஃப்ரம் ஐடி டிபார்ட்மெண்ட், இப்படி எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐ பிலாங் டு, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அது, ஐ பிலாங் டு ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். மை சிஜிபிஏ, ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்களேன், சும்மா 7.5, 6.2. வேறு என்ன சொல்லணும், என்னை பற்றி இவ்வளோ போதுமே, அப்போ இதை வச்சுக்கலாமா? நான் சொல்கிறது இது என்னோடய வியூ, இதில் வந்து அதுதான் இதெல்லாம் தான் ப்ரொஃபைல்லையே இருக்குமே, இதை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார்னா நான் அடுத்தது சொல்லிக்கிறேன். சில பேர் கேட்பாங்க, இதெல்லாம் தான் ப்ரொஃபைல்லையே இருக்க, நீங்கள் ஏன் இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க, அந்த நேரத்தில் நான் அடுத்தது சொல்லிக்கிறேன். சரியா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது நான் என்னை பற்றின டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோலையோ யாரோ ஒருத்தரோ உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இன்டர்வியூ தனி ஆங்கிளில் பார்க்காம சாதாரணமாக ஒருத்தர் பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு தம்பி என்னப்பா பண்ணுறம்மா, நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு, அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படி நினச்சி பேச ஆரம்பிங்க, அதே கொஞ்சம் இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் முடிஞ்சுது. இந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்டினில் உங்களுக்கு தெரியாத கிராமர் ஸ்ட்ரக்சர், எனக்கு இந்த கிராமர் ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் நான் படித்ததில்லை, உங்கள் கிளாஸில் கடைசி 10 நாளில் நீங்கள் இதை எனக்கு சொல்லியே கொடுக்கல, எனக்கு இதை சொல்லுங்கள், இல்லை இந்த லைனில் எனக்கு சந்தேகம் இருக்குது, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம்.
அப்படி ஏதாவது இருக்கா சார்? இப்ப கரண்டா வர்க் பண்ணிட்டு இருந்தா அதையும் சேர்த்து சொல்லலாமா? ஆ கண்டிப்பா சொல்லணும். கரண்டா நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேனா அதையும் சேர்த்துக்கலாம். நான் அதை சேர்க்கல, ஒரு ஃப்ரெஷர் ஆங்கிள்ல எழுதி இருந்தேன். கரண்ட்லி ஐ அம் வர்க்கிங் இன் ஏதோ ஒரு XYZ ஆர்கனைசேஷன். என்னவா? ஆஸ் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல, இந்த மாதிரி ஒன்று எழுதிக்கோங்க. ஆ ஓகே சார். கண்டிப்பாக சொல்லணும். கரண்ட்லி ஐ அம் வர்க்கிங் இன் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஹியர் ஃபார் 2 இயர்ஸ். இப்போ 2 வருஷமாக நான் வேலை பார்த்துட்டு இருக்கேங்கிறத எப்படி சொல்கிறது? அதையும் நம்ம சேர்த்து சொல்லலாம். மொத்தத்தில் என்ன சொல்லணும்? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே உங்களை பற்றின இம்ப்ரெசிவாக பதில் சொல்லணும், அவ்வளோதான். இப்போ நான் 7.5ங்கிறது கொஞ்சம் ஒரு டீசெண்டான மார்க்குன்னு நினச்சி எழுதினேன். ஒருத்தர் நான் 5.4 தான் வாங்கியிருக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிறபடி நான் இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு மை சிஜிபிஏ இஸ் 5.2, இதை சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்குமே, என்னை தப்பாக நினைப்பாங்களே, நான் இதை சொல்லவான்னு கேட்குறாரு. என்ன பதில்? சொல்லக்கூடாதுங்கிறது தான் பதில். நீங்கள் முதல் தடவை உங்களை ஒருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறீங்க. அப்போ உங்களோட ஸ்ட்ரென்த்து எதை எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கள். எதெல்லாம் நெகட்டிவ்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சொல்லாமல் விடுங்க. கேட்டால் கண்டிப்பாக சொல்லுங்கள். உண்மையை கண்டிப்பாக சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. ஆனால் எது அதில் பெட்டராக இருக்கோ அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு, என்ன நீங்கள் உங்கள் சிஜிபிஏ சொல்லலை? ஆ ஆமாம் சார், இட் இஸ் 5.2 அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது, சரியா? நம்மளாவே வாலண்டியராக போய், சார் ஐ எம் 2014 பாஸ்ட் அவுட் சார், ஐ எம் சீரியஸ்லி லுக்கிங் ஃபார் அ ஜாப் சார், ஃபார் த பாஸ்ட் 6 இயர்ஸ் ஐ டிட் நாட் கெட் எனி ஜாப், தேவை கிடையாது. நம்மளுடைய சோகத்தை கேட்குறதுக்கு உண்மையிலே யாரும் கிடையாது. அது மற்றவங்களுடைய சோகம் நம்மளை ஐயோ போர் அடிக்குதே, ஜெயித்த கதையை தான் கேட்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் எப்போவுமே. தோத்த கதையை நம்மளே கேட்க மாட்டோம். அப்போ நம்ம கதையை மட்டும் யார் கேட்பாங்க, கரெக்டா? அதனால் அது தேவை கிடையாது, அதை விட்டுறலாம். எதெல்லாம் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டோ அதெல்லாம் சொல்லுங்கள். அடுத்து இன்டர்வியூவர் என்ன கேள்வி கேட்பார்? ஒருவேளை நீங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், ஏதாவது எம்சிஏ இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் ப்ராஜெக்ட், நீ என்னப்பா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்பார். கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிறது ஐடி பெர்ஸ்பெக்டிவில், நீங்கள் மற்ற இடங்களில் போனாலும் இது கேட்கலாம், சரியா? அப்போ நான் என்ன சொல்லலாம்? ஐ டிட் மை ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். நான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணேன் சார். எதில்? கிரிப்டோகிராஃபியில் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். சும்மா இது என்னன்னே தெரியலன்னா கூட விட்டுருங்க, சரியா? உங்களோட ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? கிராமர். இதில் எனக்கு தெரியாத கிராமர் இருக்கா? அப்படி இருந்தால் நான் பயப்படணும். அப்படி இல்லைன்னா இவர் கிரிப்டோகிராஃபி எழுதுறாரு, இதே மாதிரி எனக்கு ஒன்று எழுத தெரியாதா அப்படின்னு தைரியமாக நிற்கலாம். அப்போ என்ன சொல்லலாம் இதில்? இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்னால் 2 பேர் 3 பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ வி அப்படின்னு எழுதுறேன். அதுக்காக வி ஃபோக்கஸ்ட் ஆன் கிரிப்டோகிராஃபிங்கிறது வந்து இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் பற்றி, அதனால் நான் இப்படி சும்மா எழுதுறேன். வி ஃபோக்கஸ்ட் ஆன் சென்டிங் எஸ்எம்எஸ், இல்லை வி ஃபோக்கஸ்ட் ஆன் என்ன, வி ஃபோக்கஸ்ட் ஆன் கிரியேட்டிங் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்த்துருக்கிற வார்த்தை தான், எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். வி டிட் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன்ஸ். இப்போ எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எஸ்எம்எஸில் கொண்டு வர நாங்கள் ட்ரை பண்ணோம் சார். நான் சும்மா ஒரு கற்பனையாக தான் எழுதுகிறேன், உண்மையிலேயே நான் இதை பண்ணவும் இல்லை, இது என்னென்னு எனக்கு தெரியவும் தெரியாது. வி டிட் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன்ஸ், இல்லை எஸ்எம்எஸ் சர்வீசஸ். கரண்ட்லி வி டோன்ட் ஹேவ், தற்சமயத்துக்கு வி டோன்ட் ஹேவ் சச் சிஸ்டம். இப்படிப்பட்ட கரண்ட்லி வி டோன்ட் ஹேவ் சச் சிஸ்டம் டில் நவ், இது வரைக்கும் நம்மக்கிட்ட இப்படிப்பட்ட சிஸ்டம் இல்லை. ஒன்று கரண்ட்லி இங்கே சேர்த்துக்கோங்க, இல்லைனா டில் நவ் இது வரைக்கும் அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம், சரி? அதுக்காக நாங்கள் வி யூஸ்ட் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்களேன், டிஜிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம், ஏதாவது DXYZ இப்படி நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு மேஜிக் வேர்டு ஏதாவது சொல்லுவோம்ல, நாங்கள் இது வரைக்கும் படித்த அந்த டெக்னாலஜி அப்ளை பண்ணோம், இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். வி இம்ப்ளிமெண்டட் அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணோம், வி இம்ப்ளிமெண்டட் த சேம், அதை தான் சார் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். வி யூஸ்ட் ஏதாவது, இப்போ வி யூஸ்ட் ஜாவா அண்ட் பைத்தான் ஆஸ் லாங்குவேஜஸ் ஹியர். இதில் உங்களுக்கு தெரியாத இங்கிலீஷ் என்ன இருக்கு? இதில் என்னென்னலாம் தெரியாத இங்கிலீஷ், எனக்கு இது புரியலைங்கிறதெல்லாம் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதெல்லாம் இவ்வளோ தான் மொத்தமாகவே இன்டர்வியூ. வேறு என்ன கேட்டிருக்கீங்க? நான் ஐடியிலேருந்து
என்ன கேட்டிருக்கிறீங்க முத்தமிழ், நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு ஃப்ரெஷர்ஸ் வரலாமா? அதான் எல்லா காலேஜ்லேயும் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, நான் ஐடியிலேருந்து தானே எடுக்கிறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தே எடுக்கிறாங்கல்ல, கண்டிப்பாக வரலாம், சந்தேகமே வேண்டாம் வரலாம். அடுத்தது என்ன கேட்பார் இன்டர்வியூவர், நான் இது என்னோட கணிப்பு, ஓ ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அது பெருமையாக பேசுகிறீங்களே பரவாயில்லையே, வாட் இஸ் யுவர் ரோல் தேர், அதில் ஓம் பங்கு என்னப்பா அப்படின்னு கேட்பார்ல. வி வீன் தானே நீ சொன்னேன், நாங்கள் செஞ்சோம் நாங்கள் செஞ்சோம் நாங்கள் செஞ்சோன்னு தானே சொன்னேன், நீ என்னப்பா பண்ண? சார் ஐ டுக், நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். அப்போ பொறுப்பு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ஐ டுக் கேர் ஆஃப் பேக் அண்ட் சாஃப்ட்வேர் சார், இல்லை ஐ டுக் கேர் ஆஃப் சாஃப்ட் பேக் அண்ட் யூசர் சென்ஸ் எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் அனுப்புகிறார்ல, வி சேவ் தோஸ் டீடைல்ஸ் இன் த பேக்கெண்டாக நாங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். எதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்? வி யூஸ்ட் ஏதாவது ஒன்று, மாங்கோ டிபி, வி யூஸ்ட் MySQL ஃபார் தேட், அதுக்காக அப்போ ஃபார் தேட். அதில் நான் என்ன பண்ணேன், ஐ கிரியேட்டட் டேபிள்ஸ் ஃபார் ஸ்டோரிங் தோஸ் டேட்டா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன். ஐ யூஸ்ட் ஜாயின்ஸ் ஆல்சோ தேர், ஜாயின்ஸுங்கிற இதெல்லாம் சும்மா டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஆல்சோ தேர், அவ்வளோதான். ஒரு 4 வரி 5 வரி நமக்கு இப்போ இங்கிலீஷில் பேச தெரிஞ்சிருச்சா? வாட் இஸ் யுவர் ரோல், இது தவிர வேறு என்ன கேட்பாங்க? எனக்கு உண்மையிலேயே நான் கேட்குறது இதிலலாம் வேறு என்ன கேட்பாங்கன்னு எனக்கு புரியல. இன்டர்வியூ நாங்கள் இங்கிலீஷ் இல்லாமல் தான் நாங்கள் கிளியர் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் யோசிச்சு பார்க்கலேன், இது தவிர வேறு ஏதாவது கேட்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? நான் உங்களை எங்கேயாவது, ஐயோ நீங்கள் என்ன உங்களுடைய, அதாவது எப்படி சொல்கிறதுனா, நான் என்ன நினச்சிட்டு பேசுகிறேன்னா, உங்களுடைய நீங்கள் வந்து ரொம்ப தேவையில்லாமல் பயப்படுறீங்க அப்படிங்கிற ஃபீலிங்கில் பேசுகிறேன். அதில் எங்கேயாவது தப்பி தவறி வேலை தேடிக்கிட்டு இருக்கிற உங்களை மனசை காயப்படுத்துகிற மாதிரி எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கா தெரியாமல் பேசுகிறீங்க, அப்படி மாதிரி ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சு விட்டுருங்க, இல்லை நேர்லேயே சேட்டில் திட்டி விட்டுருங்க, இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை இது எங்கள் கஷ்டம் அப்படிங்கிறது. வேறு ஏதாவது நான் இப்படி ஒரு இன்டர்வியூ போனேன், இப்படி ஒரு குவெஸ்டின் ஃபேஸ் பண்ணேன், அதை நான் எப்படி நீயாவே மைண்டில் ஒரு 10 கேள்வி யோசிச்சு வச்சுட்டு சொல்லலாம்னு வந்திருக்கிறியா? நான் ஒரு இன்டர்வியூ போனேன், அந்த இன்டர்வியூவில் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு தான் எனக்கு பதில் சொல்ல தெரியல. அப்படி ஏதாவது உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி ஏதாவது குவெஸ்டின் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? நான் இப்போ அடுத்த கேள்வி போகிறேன், நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேட்பாரு, ஏன்ப்பா நான் ஏன்ப்பா உன்னை வேலைக்கு எடுக்கணும், ஒய் ஷுட் ஐ ப்ரிஃபர் யூ, நான் ஏன் உன்னை தேர்ந்தெடுக்கணும், இல்லை ஒய் ஷுட் வி ஹையர் யூ இந்த கேள்வி கேட்கலாம்ல, நான் ஏன் உன்னை வேலைக்கு எடுக்கணும், இதுக்கு என்ன பதில் சொல்கிறது, நான் ஏன் உன்னை வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு மாஸ் பக்கா மாஸ் மூவி ஒன்று ஒரு பயங்கர ஸ்டோரி வச்சுருக்கிறீங்க, எந்த நடிகரை போய் மீட் பண்ணுவீங்க, யார் இண்டஸ்ட்ரியில் மாஸ் மூவிஸ் நடிச்சிட்டு இருக்கிறாரோ அவரை தானே மீட் பண்ணுவீங்க, நீங்கள் பயங்கர சென்டிமெண்ட்டான ஒரு படத்துக்கான ஸ்டோரி வச்சுருக்கிறீங்க, யாரை போய் மீட் பண்ணுவீங்க? அப்போது யாரை போய் மீட் பண்ணுவோம் நம்ம, நமக்கு பொருத்தமாக இருந்தால் தான் அந்த வேலை, நமக்கு பொருத்தமாக இருந்தால் தானே நம்ம போய் மீட் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் அதுக்கான பதில், சார் நான் உங்கள் விளம்பரம் பார்த்தேன் சார், ஐ சா யுவர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இன் நவுக்ரி, நான் உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத நவுக்கரியில் பார்த்தேன், இட் எக்ஸாக்ட்லி மேட்சஸ், அது எனக்கு என்னோட பொருந்துச்சு, இட் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் வித் மை ப்ரொஃபைல், என்னோட ப்ரொஃபைலோட ரொம்ப பொருந்துச்சு. அப்படியாப்பா, அப்படி என்னப்பா பொருந்துச்சு? சார் யூ நீட் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் வேணும்னு போட்டிருந்தீங்க, இல்லை யூ நீட் அ கிராஜுவேட் சார், உங்கள் நீங்கள் ஒரு கிராஜுவேட் வேணும்னு போட்டிருந்தீங்க, ஐ எம் அ கிராஜுவேட், நான் வந்து ஒரு கிராஜுவேட், இது முதல் தகுதி, நீங்கள் கிராஜுவேட் வேணும்னு போட்டிருந்தீங்க, நான் ஒரு கிராஜுவேட், அதுலேயும் நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்க, கிராஜுவேட் வித் ஃபஸ்ட் கிளாஸ்னு கொடுத்துருந்தீங்க, ஐ எம் அ கிராஜுவேட் வித் ஃபஸ்ட் கிளாஸ், இல்லை ஐ எம் அ கிராஜுவேட் வித் 62%, அப்படி சொல்லணும்னாலும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஆஸ்க் ஃபார் ஜாவா நாலேஜ், இல்லை திஸ் ஜாப் நீட்ஸ், இதை எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம், திஸ் ஜாப் நீட்ஸ்
பைத்தான் நாலேஜ். ஐ நோ பைத்தான். ரீசன்ட்லி என்ன வேணாலும் சொல்லலாம். ஐ கம்ப்ளீட்டட் அ கோர்ஸ் ரீசன்ட்லி. ஐ கம்ப்ளீட்டட் அ கோர்ஸ் ஆன் பைத்தான். இல்லை ஆன்லாம் எனக்கு எப்படின்னு குழம்புது. ரீசன்ட்லி ஐ கம்ப்ளீட்டட் அ பைத்தான் கோர்ஸ். ஐயோ நான் கோர்ஸே படிக்கலையே, என்னை போய் இப்படி எழுத சொல்கிறீங்களே, நான் எப்படி எழுதுறது? ஆ இதை எழுத வேண்டாம். அப்படி ரீசன்ட்லி யாரெல்லாம் கோர்ஸ் பண்ணலையோ அவங்க இந்த லைனை விட்டுருங்க. பைத்தான் படிச்சிருக்கீங்கல்ல, பைத்தான் படித்ததை வச்சு சார் நான் வந்து பைத்தான் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஐ டிட் அ ப்ராஜெக்ட். இப்போ கோர்ஸ் நீங்கள் ஆன்லைனில் படிச்சிருக்கலாம், யூடியூப்பில் ஏதாவது சேனல் வச்சு படிச்சிருக்கலாம். ஐ டிட் அ ப்ராஜெக்ட், ஐ டிட் அ ஸ்மால், இல்லை ஐ டிட் அ மினி பைத்தான் ப்ராஜெக்ட் சார். யூ கேன் சி தேட் இன் கிட்ஹப் லிங்க். ஐ மென்ஷன்ட் அபவுட் தட் இன் மை ப்ரொஃபைல், இன் மை ரெசியூமே. அவ்வளோதான். இது போதாதா? நீங்கள் ஏன் நீ வேலைக்கு எடுக்கணுங்கிறதுக்கான காரணம் இது போதாதா? வேற என்ன இதில் கூடுதலாக சொல்ல போகிறீங்க? எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஒரு நிமிடம் இங்கிலீஷில் பேச முடிஞ்சால் அது போதாதா? அதை தவிர நம்ம ஒரு நிமிடம் பேசினாலே ஓகே. சேலரி எக்ஸ்பெக்டேஷன் கேட்குறாங்களா? ஆ டிஸ்கஸ் பண்ணலாம். சேலரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. வேறு என்ன கேட்குறாங்க? ஐ ஹவ் ரிட்டன் ஸ்டோரி பை மை செல்ஃப், இட்ஸ் கரெக்டா? அவர் ரிட்டன் இது என்ன திடீர்னு ஜீவபாரதி ஏன் இடையில வேற எங்கேயோ பாஞ்சு கேள்வி கேட்குறாரு? சேலரி எக்ஸ்பெக்டேஷன் கேட்குறாங்க. சேலரி எக்ஸ்பெக்டேஷனில் என்ன சொல்கிறது? சரி இதெல்லாம் முடிச்சுட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் பற்றி. சரியா? அப்படியா? என்ன ப்ராஜெக்ட்பா பண்ண அப்படின்னு கேட்பார்ல. ஓ கிரேட், வாட் இஸ் த ப்ராஜெக்ட் அபவுட் அப்படின்னு கேட்பார்ல. இப்போ நான் ரீசெண்டாக இப்படி ஒரு கோர்ஸ் பண்ணேன், அட போப்பா கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு வந்துடுறான். எப்படிப்பா வேலை கொடுக்குறது? கோர்ஸ் பண்ணுறதுக்கு வேலை கொடுக்குறதா இருந்தால் வெளியில் உட்காந்துருக்குற எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும், நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்பார்ல. ஆ இல்லை சார், நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன்னு சொன்னேன். ஓ அப்படியா, சொல்ல என்ன ப்ராஜெக்ட் பண்ணேன்? எஸ் சார், இல்லை எஸ் மேம், ஏதாவது ஒன்று. பொதுவாக இந்த சார் மேடம்ங்கிறது தேவையில்லை, நீங்கள் பழக்கத்துக்கு வேணும் அப்படின்னா சொல்கிறேன். எஸ் ஐ கேன் எக்ஸ்பிளைன், என்னால் அதை விவரிக்க முடியும். இட் இஸ் அன் அட்ரஸ் புக் ப்ராஜெக்ட். நான் ஒரு அட்ரஸ் புக் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்ல. ஐ ஜாவாவாக இருந்தால் கன்சோல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, இல்லை வெப் அப்ளிகேஷன், இல்லை ஒரு வெப் மொபைல் ஆப், இந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்லுமோ. இட் இஸ் அன் அட்ரஸ் புக் ப்ராஜெக்ட். யூசர் அதை டீட்டெயில் பண்ணலாம்ல. யூசர் கேன் என்டர் கான்டாக்ட் நேம் அண்ட் மொபைல் நம்பர், அவ்வளோதான். இது என்னோடய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம்ல. என்னப்பா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் கவனிச்சிட்டே வர வேண்டியது, நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டு விஷயம், அதில் முதல் விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் என்ன இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. இங்கிலீஷ் தான் என் பிரச்சனை நான் நினச்சிட்டு இருந்தேனே, அது உண்மையா? அப்போ இந்த இங்கிலீஷ் எல்லாமே எனக்கு தெரியுது, அப்புறம் நான் என்ன இதில் முன்னாடியாவது எனக்கு கிராமர் தெரியாமல் எந்த இடத்துல கேன் எந்த இடத்துல இஸ்ஸுங்கிறதுலாம் தெரியாமல் இருந்தது, இப்போ அதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அப்போ நான் இதை எப்படி சொல்கிறது? சரி அடுத்து என்ன கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், உன்னோட ஸ்ட்ரென்த் என்னப்பா? கண்டிப்பாக இதெல்லாம் இன்டர்வியூ இந்த ஆன்சர் எல்லாம் இன்டர்நெட்டில் தேடக்கூடாது. நீங்கள் தனியாக உட்காந்து நம்ம ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு யோசிங்க. நான் சாதாரணமாக ஒரு ஆளுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத எழுதுனேன். என்னெல்லாம் இருக்கலாம்? ஐ எம் குட் அட் டீம் ஒர்க். என்ன திடீர்னு ஐஎம் குட் அட் டீம் ஒர்க்லாம் எழுதுறீங்க? இதெல்லாம் நான் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இதுதான் முதல் தடவை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? விட்டுருங்க. ஐ எம் அ குட் டீம் பிளேயர். இது தெரியும்ல, நான் ஒரு நல்ல டீம் பிளேயர் சார். ஸ்கூல் நாள்லலாம் நான் வந்து ஐ வாஸ் இன் என்எஸ்எஸ், ஐ வாஸ் ஏன் நான் இருந்தேன், ஐ வாஸ் அ ஃபுட்பால் பிளேயர் டியூரிங் மை ஸ்கூல் டேஸ். என்னோடய பள்ளி நாட்களில் நான் வந்து ஃபுட்பால் பிளேயராக இருந்தேன். இது டீம் ஒர்க்குன்னு ஒருத்தருக்கு இருந்தால், சில பேருக்கு லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றில் இருப்பாங்க. சில பேர் ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க, சில பேர் வந்து டீம் ஒர்க்காக டீமுக்குள்ளேயே இன்வால்வ் ஆக மாட்டாங்க, டீம் பிளேயராகவும் இருக்க மாட்டாங்க, டீம் லீடாகவும் இருக்க மாட்டாங்க, ஆனால் பயங்கர ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லலாம்? செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஒர்க் ஹார்ட் டு அச்சீவ் எனி திங்.
இதெல்லாம் சொன்ன உடனே எப்படி தோணும்? நான் வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் சார். ஐ டோன்ட் ஒரி அபவுட் சுச்சுவேஷன்ஸ். ஐ வில் கிவ் மை பெஸ்ட். என்ன எப்படி சூழல் எப்படி இருந்தாலும் சரி, ஐ வில் கிவ் மை பெஸ்ட். என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். ஏன்னா நான் செல்ஃப் மோட்டிவேட்டடான ஒரு ஆள். இதை சொல்லலாம். இதையெல்லாம் உங்ககிட்ட இப்போ சொன்ன உடனே நமக்கு நல்ல பாயிண்ட் கிடச்சிருச்சு, இதை நம்ம சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் நினைக்கக்கூடாது? இது உண்மையிலேயே உங்கள் பாயிண்ட்டாக இருந்தால் தான் சொல்லணும். இது உங்கள் பாயிண்ட்டே இல்லை, இது உங்களோட பாயிண்ட்டே இல்லை, இங்கிலீஷில் கிடச்சிருச்சுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? பெருமை பீத்துற மாதிரியான ஒரு விஷயம் தானே. என்னை பற்றி கேட்குறீங்க, நான்லாம் ஊரில் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா? நான் ஊர்லேருந்து சென்னை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மூணு பேரை போட்டு தள்ளிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன கேட்பீங்க? ஓ, இவரை பார்த்து பயப்படணும் அப்படின்னு நினைப்பீங்களா? அப்படி கேட்க மாட்டீங்கல்ல. என்ன நீ என்ன இப்படி சொல்கிற? அப்போ போலீஸ்லாம் சும்மா இருந்தாங்களா? இல்லை, கண்டிப்பாக இப்போ உன்னை பற்றி பேப்பரில் நியூஸ் வந்திருக்குமே. எந்த பேப்பரில் நியூஸ் வந்துச்சு காமி அப்படின்னு என்னை பார்த்து கேட்பீங்கல்ல. அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் சார். நல்லா நல்ல டீம் பிளேயர் சார். வேலை கிடைக்கிறதுக்காக டீம் பிளேயர்னு சொல்கிறீங்க, வேலை கிடைக்கிறதுக்காக செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்கிறீங்க அப்படின்னு சந்தேகப்படக்கூடாதா? அப்போது ஏன்னா நீங்கள் இப்போது ஒருத்தர் தன்னை பற்றின பெருமைகளை வெளியில் சொல்லும்போது எதிராளி இப்படி நீங்கள் பெருமையாக சொல்கிற அளவு நீங்கள் என்ன சாதிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. அப்போ அதுக்கான ஸ்டோரி உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் டீம் பிளேயராக இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கணும். இல்லை செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கணும். இது எது ஐயையோ நீங்கள் இப்படி என்னை போட்டு துன்பப்படுத்துகிறீங்களே, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்துன்னு கேட்டால் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை போல தெரியுதே அப்படின்னு நினச்சா முதல்ல அது போய் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. எப்படி வீக்னஸே இல்லாமல் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லலாம், இன்னும் நான் ஸ்ட்ரென்த்தை யோசிக்கலை, அப்போ அந்த இடத்துல நான் ரொம்ப நார்மலாகவே வாழ்ந்துட்டேன், நான் எங்கேயுமே நான் முன்னே இருந்ததில்லை பின்னே இருந்ததில்லை சார், ஐ எம் அ நார்மல் கை. இது ஏன் ஒருத்தரோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடாது? ஐ எம் அ வெரி நார்மல் கை. ஐ கேன் டேக் எனி திங் ஈஸிலி. எதையுமே அழட்டிக்க மாட்டேன் சார். கிளாஸில் எல்லோரும் உட்காந்து அசைன்மெண்ட் எழுதலையேன்னு படிக்கிற பையன்லாம் கதறிட்டு இருப்பான். அசைன்மெண்ட் எழுத மாட்டேன்னு சொல்லி படிக்காத சேட்டை பண்ணுற பசங்கள்லாம் நாங்கள் ஸ்டாஃபுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. கண்டுக்கவே மாட்டேன், ஜாலியாக இருப்பேன். ஐ எம் என்ஜாயிங் ஆல்வேஸ். இல்லை என்ஜாய் ஆல்வேஸ். இது ஏன் ஒருத்தரோட ஹேபிட்டாக இருக்கக்கூடாது? அவர் அப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருந்தாருன்னா அவர் சொல்லலாம். இந்த வரிகள் நல்லா இருக்குங்கிறதா காப்பி அடிச்சுட்டு போய் சொல்லக்கூடாது. வேறு ஏதாவது வரிகளில் நம்ம மாட்டிக்குவோம். ஐ கேன் டேக் எனி திங் ஈஸிலி, ஐ என்ஜாய் ஆல்வேஸ். என்ஜாய் ஆல்வேஸா? என்னப்பா அப்படி சொல்கிற? ஆமாம் சார். ஏதாவது ஒரு ப்ரூஃப் சொல்லு சார். 10th ரிசல்ட் வந்தது. மை 10th ஸ்டாண்டர்ட் மை SSLC ரிசல்ட்ஸ் கேம். ஐ காட் ஒன்லி 280 மார்க்ஸ். ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்களேன். எவ்ரி ஒன் ஸ்கோல்டட் மீ. ஐ டிட் நாட் பாதர். நான் பெருசாக அழட்டிக்கலை. ஐ டிட் நாட் பாதர். ஐ இன்ஃபேக்ட் உண்மையிலேயே அப்படின்னா இன்ஃபேக்ட் சொல்லலாம், இல்லைன்னா எப்படி சொல்லலாம், ஐ நியூ மை லெவல். எனக்கு என்னை பற்றி தான் ஏற்கனவே தெரியுமே. ஐ அக்செப்டட் த ரிசல்ட்ஸ் ஆஸ் இட் இஸ். நான் அப்படியே ஏற்றுக்கிட்டேன், இருந்தது போலவே அப்படிங்கிறது ஆஸ் இட் இஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா சொல்லலாம். இல்லாத ஒரு விஷயத்தை இட்டு கட்டி சொல்கிறத கட்டாயம் அவாய்ட் பண்ணிடணும், சரியா? இன்டர்வியூக்காக நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னா உள்ளே போய் கண்டிப்பாக அதில் மாட்டிக்குவோம். ஆர்டர் அண்ட் ஆர்டர் பை எக்ஸ்பிளைன் மீ. உங்கள் வீடியோ பார்த்து ஜாவா சூப்பராக அப்படியே ஜாவா ஜாவா வீடியோஸ் ப்ராஜெக்ட் அங்கே பண்ணுவோம், சரியா? சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். இன்டர்வியூ ரிலேட்டடாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். ஜாவாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் முடிஞ்சு போச்சா? கண்டிப்பாக வாட் இங்கே பாருங்கள், ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறீங்கன்னா உங்கள் ரோல் என்ன, வாட் இஸ் யுவர் ரோல். அதே மாதிரி உங்கள் ஸ்ட்ரென்த்தை சொல்கிறீங்கன்னா விடமாட்டாங்க. ஹவு டு யூ சே, இதை எப்படி உன்னோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறேன், நியாயப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லாத ஒரு ஸ்ட்ரென்த்தை சொல்லக்கூடாது, அதை மறந்துடாதீங்க. அடுத்து என்ன கேட்கலாம், வாட் இஸ் யுவர் வீக்னஸ் அப்படின்னு கேட்கலாம். பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க, கேட்கலாம். அப்போ என்ன சொல்கிறது, சாரி சார், சாரி ஐ டோன்ட் ஹாவ் எனி வீக்னஸ் அப்படின்னு சொல்லிடுறதா? கிராமர் படி ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் வீக்னஸ் இல்லாத மனுஷன் இருப்பானா? கண்டிப்பாக நம்ம இதை வாழ்க்கையில் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தானே இருப்பான். ஐ டோன்ட் ஹாவ் எனி வீக்னஸ்னு சொன்னால் என்ன அர்த்தம்,
எனக்கு என்னை பத்தியே இன்னும் தெரியல, என்னோட வீக்னஸே தெரியாத அளவு நான் இருந்துக்கிறேன். வீக்னஸ் தெரியலங்கிறதே என்னோட வீக்னஸ்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பா இதை சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம் சார்? நான் தான் சொன்னேன் சார், நான் வந்து ஒரு நல்ல டீம் பிளேயர்னு சொன்னேன் சார். அதனால டீம் பிளேயரா இருக்கிறதுனால நிறைய நேரம் வந்து டீம் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதை ஒத்துட்டு போயிடுவேன். ஐ நெவர் டேக் டிசிஷன்ஸ், நான் முடிவு எடுக்க மாட்டேன். ஐ கோ வித் அந்த அந்த ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகும். ஐ கோ வித் மெஜாரிட்டி டீம் மெம்பர்ஸ், எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா. சில சமயத்தில் மற்றவங்க கூட சேர்ந்து தான் இந்த தப்பு பண்ணிட்டோமோ, நம்மளாக யோசிச்சிருந்தா கூட இது நடந்திருக்காதோ அப்படின்னு தோணுது. ஆனால் அப்படி தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்ல. இதில் என்ன தப்பு? ஐ நெவர் டேக் டிசிஷன்ஸ், ஐ கோ வித் டீம் மெம்பர்ஸ், ஐ வாண்ட் டு கரெக்ட் திஸ் சார். இதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடிய மாட்டேங்குது. இது ஒருத்தர் சொல்லலாம். இதே இது வந்து நல்ல டீம் பிளேயராக இருக்கிறவருக்கான வீக்னஸாக இருக்கலாம். சேலரி எக்ஸ்பெக்டேஷன், ஆ சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இதை முடிச்சுட்டு சொல்கிறேங்க. கண்டிப்பாக இது டீம் பிளேயருக்கு சொல்கிறேன். சில பேர் டீம் நல்ல டீம் லீடாக இருப்பாங்க, அவங்களுக்கு வீக்னஸ் என்னவாக இருக்கும்? நான் தான் சொன்னேன் சார், ஐ எம் எ குட் லீடர். சம்டைம்ஸ் சில நேரங்களில் இட் ரியலி அஃபெக்ட்ஸ் மீ, அது என்னை பாதிச்சிருது. மை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட, மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிட் நாட் லைக் திஸ். என்னப்பா நீ எப்போ பாரு இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க, ஒரு முடிவு எடுத்துட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரமாட்டேங்கிறியே, நீ ரொம்ப அட்ஜஸ்டபுள் டைப்பாக இல்லையே, யூ ஆர் நாட் அட்ஜஸ்டபுள் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு தலைவனுக்கு உண்டான குணாதிசயத்தோடு நான் அப்ரோச் பண்ணுறேன். யூ ஆர் நாட் அட்ஜஸ்டபுள் டு அஸ், எங்களுக்கு நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை இந்த வாக்கியம் புதுசாக இருக்கா, இல்லை அது இருக்குன்னா யூ நெவர் அட்ஜஸ்ட் வித் அதர்ஸ். இது ஒரு டீம் லீடருக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். ஒரு டீம் லீடர் குவாலிட்டியில் இருக்கிறவர் நிறைய பேர் கூட சண்டை போட்டிருப்பார். ஏன்னா அவர்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குங்கிறது தெரியாமல் என்ன நம்ம சண்டை போடுறோமேன்னு நினச்சிருப்பார். இந்த வாக்கியம் இங்கிலீஷில் கஷ்டமாக இருந்தால் இப்படி எழுதுங்க, யூ நெவர் அட்ஜஸ்ட் வித் அதர்ஸ், ஐ வாண்ட் டு கரெக்ட் திஸ் சார், இப்படி சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஒன்று போல் இன்டர்வியூக்கு போகிற எல்லோரும் ஒன்று போல், சார் இங்கிலீஷ் எனக்கு பேச வர மாட்டேங்குது, சார் இங்கிலீஷ் எனக்கு பேச வரல, ஜாவா எனக்கு வரல, எனக்கு சைக்கிள் ஓட்ட வரலங்கிறதுலாம் உங்களுடைய ஸ்கில் செட், அது உங்களோட கேரக்டர் சம்மந்தப்பட்ட வீக்னஸ் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு இங்கிலீஷ் வராமல் இருக்கும், நாளைக்கு வந்துடும். இன்றைக்கி ஜாவா தெரியாமல் இருக்கும், நாளைக்கு தெரிஞ்சிடும். அது ஸ்கில் செட் சம்மந்தப்பட்டது, திறமை சம்மந்தப்பட்டது. இது மனசு சம்மந்தப்பட்டது. அப்போ வீக்னஸ்ங்கிறது மனசு சம்மந்தப்பட்டது, அதனால் அதை பார்த்துக்கோங்க. இவ்வளோ தாங்க கேட்க முடியும். வேறு என்ன கேட்பாங்க? வாட் இஸ் யுவர் கோல், இதானே கேட்பாங்க. உண்மையிலேயே நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு யோசிங்க. இந்த கேள்வி கேட்பாங்கன்னு தெரியுது. இந்த கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சிட்டும் நான் இதுக்கு யோசிக்காமலே இன்டர்வியூ போகிறேன்னா நீங்கள் சொல்லுங்கள். இந்த கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிறேன் நான் முட்டாளா இல்லையா? அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிறேன்னா அப்போ ஒரு முட்டாள் எப்படி செலக்ட் ஆவா? அப்போ அதை தான் நான் யோசிக்கணும். இப்போ வாட் இஸ் யுவர் கோல் சார்? ஐ வாண்ட் டு பிகம் எக்ஸ்பர்ட் சார். நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஐடி ஃபீல்டில் நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். இது சொல்லலாம். ஐ வாண்ட் டு லீட் பீப்புள் சார். நான் வந்து மக்களை, அதாவது எனக்கு கீழே இருக்கிற டீமை நான் வந்து லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு லீட் பீப்புள். இல்லை ஐ வாண்ட் டு லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ். புதுசு புதுசாக இப்போ நிறைய சொல்கிறாங்க, அமேசான் வெப் சர்வீசஸ்னு சொல்கிறாங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங், அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயத்த சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஐ வாண்ட் டு லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ் இன் ஃபியூச்சர். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னோடய கோலாக வச்சுக்கலாம்ல. இந்த இடத்துல கண்டிப்பாக என்னோடய ஷார்ட் டேர்ம் கோல், என்னோடய லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லணும்னு தேவை கிடையாது. உண்மையிலே அப்படி இருந்தால் சொல்லுங்கள். அதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டாக எடுத்து வச்சுட்டு சொல்லணும்னு தேவை கிடையாது. அதே மாதிரி வாட் இஸ் யுவர் கோல்னு கேட்குற இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இது வரைக்கும் பேசின இங்கிலீஷை நான் திரும்ப திரும்ப வைக்கிற ரெக்வெஸ்ட், இந்த இங்கிலீஷை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த இங்கிலீஷில் உங்களுக்கு எங்கேயாவது ஐயையோ இவ்வளோ இங்கிலீஷ் நான் எப்படி பேசுகிறது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட அப்டேட் பண்ணுங்கள். இல்லை இல்லை இந்த இங்கிலீஷ் தானப்பா ஒரு வாரமாக நீ பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நான் பேச மாட்டேனா என்ன என்ன நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம்.
அப்படி ஜெயிக்க முடியலன்னா கண்டிப்பாக நம்ம பேசுவோம், சரியா? இந்த வாட் இஸ் யுவர் கோல் இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த வாட் இஸ் யுவர் கோல், வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், வாட் இஸ் யுவர் வீக்னஸ் அப்படின்னு கேட்குற இடத்துலலாம் எதிராளி பாசமாக பேசுவார். அவடனே நம்ம போய் அவர்கிட்ட போய் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நான் ஒரு படு சோம்பேறி சார் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. நீங்கள் வந்து கேரக்டர் தானே சொல்ல சொன்னீங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சோம்பேறித்தனம்ங்கிறது உண்மையிலேயே நம்மக்கிட்ட கிடையாது, அதை நம்ம சும்மா வெளியில் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஏதாவது சினிமாவுக்கு லேட்டாக போயிருக்கீங்களா? எல்லா சினிமா, ஆமாம், 10 சினிமானா 7 சினிமா நான் லேட்டாக தான் போவேன்னு சொல்கிற ஒருத்தர் உண்மையிலேயே சோம்பேறி. அப்போ அவர் சினிமாவுக்கு கரெக்ட் டைம் போகிறாரு, கிளாஸுக்கு மட்டும் லேட் டைம் வராருன்னா அவர் சினிமாவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு, கிளாஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ அவர் சேஞ்ச் பண்ண வேண்டியது ப்ரையாரிட்டி கொடுக்குறது, அவர் சேஞ்ச் பண்ண வேண்டியது சோம்பேறித்தனத்தை இல்லை. நைட்டு 12 மணிக்கு சினிமா டிக்கெட் விற்கிறாங்க, காலையில் 8 மணிக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா கரெக்டாக உட்காந்து அதை வாங்குறோம்ல, அப்போ அங்கெல்லாம் நம்மளோட சோம்பேறித்தனம் வெளிப்படலை இல்லை. அப்போ கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம வெளியில் சொல்லிகிட்டு இருக்கிறது, உள்ளே இருக்கிறது வேற ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதை நீங்கள் தனியாக உட்காந்து தியானம் பண்ணாலோ சாமி கும்பிட்டோ கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அது ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரியான விஷயத்துலலாம் இப்போ வாட் இஸ் யுவர் கோல் சார், இப்போ நான் ஒரு ஐடி இன்ஃபோசிஸ் இன்டர்வியூவில் உட்காந்துருக்கேன், ஐ வாண்ட் டு பிகம் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆஃப்டர் சீயிங் சிங்கம் மூவி ஐ சேஞ்ச்டு மை செல்ஃப், இந்த மாதிரி நான் ஏதாவது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இது தப்பு. ஏன் தப்பு? நான் தேவையில்லாத ஆள்கிட்ட அது இது உண்மையாக இருக்கலாம், ஆனால் இது அவர் தெரிஞ்சார்னா ஐயோ இவன் 2 வருஷத்தில் ஐபிஎஸ் படிக்க போயிடுவானே, ஐஏஎஸ் படிக்க போயிடுவானே, இவனுக்கு வேலை கொடுக்கவான்னு நினைப்பார். அப்போ யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு தானே பேசணும். இப்போ நமக்கு தெரியும்ல, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஒரே கண்டென்ட்டை வீட்டில் அம்மா கிட்ட எப்படி பேசணும், அப்பா கிட்ட எப்படி பேசணும், அண்ணன் தம்பிகிட்ட இதே கண்டென்ட்டை எப்படி பேசணும், அதே விஷயத்தை ஸ்டாஃப்ட எப்படி பேசணும், ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே மட்டும் போய் தப்பு பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் தன் நிலையில் இருந்து யோசிக்க மாட்டேங்கிறாரு. அவர் சாதாரணமாக யோசித்தாலே யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதுலாம் இன்பில்ட் குவாலிட்டி, கண்டிப்பாக உங்களால் அது முடியும். இதுக்கு நீங்கள் வெளியில் போய் ஆன்சர் தேட வேண்டிய தேவையில்லை. யார்கிட்ட பேசுகிறோம், எப்போ பேசுகிறோங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பேசணும். நீங்களாக இருந்தால் போதும் சுருக்கமாக. இப்போ நான் சொல்கிற அட்வைஸே தேவை கிடையாது, நீங்களாக இருந்தால் இது எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவீங்க. வேற என்ன சொல்கிறது இதில்? வாட் இஸ் யுவர் வீக்னஸ், சேலரி எக்ஸ்பெக்டேஷன். சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்கிறது இது? ஒருவேளை ஃப்ரெஷராக இருந்தால் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லலாம். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் சேலரி சார்? ஆஸ் பர் யுவர் கம்பெனி நார்ம்ஸ் அப்படிங்கிறதே போதுமானது இல்லையா? உங்கள் கம்பெனி ஏன்னா அதை விட கூடவா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதே போதுமானது. இல்லை இதை எனக்கு கொஞ்சம் நீளமாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, சார் நான் இப்போ அட்டன் பண்ணியிருக்கேன், யூ நோ மை லெவல் இல்லையா? இப்போ உங்களுக்கு என்னோடய லெவல் தெரியும், ஐ அட்டெண்டட் 3 rounds இயர், ஏதாவது வச்சுக்கோங்களேன், அட்டெண்டட் 3 rounds ஆஃப் இன்டர்வியூ இயர். இங்கே நான் 3 ரவுண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். அதனால் யூ கேன் கிவ் மீ, இல்லை யூ கேன் ஃபிக்ஸ் சேலரி பேஸ்ட் ஆன் மை பெர்ஃபார்மன்ஸ் இன் தி இன்டர்வியூ. இன்டர்வியூவில் நான் எப்படி பண்ணணும் அதுபடி எனக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா ரொம்ப சிம்பிள், அதில் நான் தலையிட விரும்பலை அப்படின்னா ஆஸ் பர் யுவர் கம்பெனி நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். வேறு என்ன கேள்விகள் இன்டர்வியூவில் கேட்பாங்க, வேறு என்ன கேட்பாங்கங்கிறத சொல்லுங்கள், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இவ்வளோ தாங்க இங்கிலீஷ். வேறு என்ன கேட்டிருக்கீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிட்டேன் பட் நான் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணும், இன்டர்வியூ கேட்டால் நான் என்ன சொல்கிறது? நல்ல கேள்வி. ஐ ஹவ் பீன் கம்ப்ளீட்டட் மை யூஜி டிகிரி இன்ஸ் ராமகிருஷ்ணா, இட்ஸ் கரெக்ட். ஐ ஹவ் பீன் கம்ப்ளீட்டட்லாம் எதுக்குங்க அவ்வளோ கஷ்டப்படணும், ஐ கம்ப்ளீட்டடே போதுமே, நான் படித்து முடித்தேன்னு சொன்னால் போதுமே, கரெக்டாக? நம்ம எதுக்காக பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கெலாம் நம்ம போகணும் தேவை கிடையாது. ஃபேமிலி பேக்ரவுண்ட் கேட்குறாங்க, சிங்கிள் பேரண்ட்டுக்கு எப்படி, சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்டில் என்ன சொல்கிறது, அதை டீட்டெயில் பண்ணணும். ஃபேமிலி பேக்ரவுண்டே அவங்க கேட்கணுங்கிற தேவையில்லை, சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம், ஐ எம் லிவிங் வித் மை மதர் இல்லையா, இல்லை ஐ எம் வித் மை மதர், மை ஃபாதர் இஸ் நோ மோர், அது அதை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்டில். இவர் என்ன கேட்டிருந்தாரு, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதுக்கு என்ன சொல்கிறது? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிட்டேன் பட் நான் சாஃப்ட்வேர் கம்பெனி போகணும், இன்டர்வியூ கேட்டால் என்ன சொல்கிறது? எதுக்காக நீங்கள் வரீங்க உண்மையிலேயே, உண்மையே சொல்லுங்கள். இவர் கேட்பார்ல,
ஒய் டூ நீ 4 வருஷம் படிச்சிருக்கியப்பா, ஒய் டூ யூ வாண்ட் டு பி இன் ஐடி இண்டஸ்ட்ரி? ஏன்ப்பா ஐடிக்கு வரணும்னு நினைக்கிற? என்ன ரீசன்? உண்மையான ரீசன் என்ன? ஏன் உண்மையிலேயே கேட்குறதுக்கு பதில் என்ன? உண்மையிலேயே சொல்லுங்க, இதுக்கான பதில் என்ன? மெக்கானிக்கலில் வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சு, மெக்கானிக்கலில் நல்ல சம்பளம் கிடைக்கல. நல்ல சம்பளம் கிடைச்சாலும் டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கும் மெக்கானிக்கல் இது நான் வந்து மெக்கானிக்கலுக்கு சொல்கிறேன், டிப்ளமோ ஹோல்டர்ஸையும் பிஇ கிராஜுவேட்ஸையும் அவங்க ஒன்றா ட்ரீட் பண்ணுறாங்க. லெஸ் சேலரி, இதெல்லாம் தானே ரீசன். லெஸ் சேலரி, க்ரோத் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இது அப்படியே சொல்ல வேண்டியதுதானே? ஒய் டூ வாண்ட் டு பி இன் ஐடி? யூ ஆர் ஃப்ரம் மெக்கானிக்கல்? எஸ் சார், ஐ எம் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆமாம், நான் அதுலேருந்து தான் வந்தேன். இன் மெக்கானிக்கல் த இல்லை எப்படி சொல்கிறது, ஸ்கோப் ரொம்ப குறைஞ்சி போச்சு, பிகம்ஸ் வெரி லெஸ் இன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். இன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்கோப் பிகம்ஸ் வெரி லெஸ். வி கெட் ஜாப்ஸ் பட் எங்களுக்கு வேலை கிடைக்குது, பட் இட் இஸ் நாட் அப் டு தி இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்தளவுக்கு இல்லை, உண்மையிலேயே இன்ஜினியருக்கான வேலைகளே இல்லை, ஒரு சூப்பர்வைசர் வேலைகள் மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் தேர். அப்படி நீங்கள் அதாவது இது நான் சும்மா மெக்கானிக்கலுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி வேறு வேறு ஃபீல்டுக்கும் நீங்கள் இதை சொல்லலாம், சரியா? வேறு எந்த ஃபீல்டுலேருந்து வந்தாலும் சரி, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 40 வயசில் திடீர்னு நான் இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு பைத்தான் படிக்கணும், ஜாவா படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. பண்ணக்கூடாதானா? படிக்கக்கூடாதா? இல்லை, எனக்கு 20 வருஷம் ஆயுள் தண்டனை கைதி, வெளியில் வந்தோடனே நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு, வரக்கூடாதா? எப்போ வேணாலும் மனுஷனுக்கு ஆசை வரலாம்ல. ஆமாம் சார். ஆ என்னப்பா, 4 வருஷம் படித்த படிப்பை அம்போன்னு விட்டுட்டு வரியே, உனக்கு அதில் வருத்தமா இல்லையா அப்படின்னு தானே கேட்பீங்க? 20 வருஷம் நீ ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கிறியா, அதை விட்டுட்டு வரியே, உனக்கு வருத்தமா இல்லையா? ஆமாம், கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்னோட ஐ வாண்ட் டு ஃபாலோ மை இன்ஸ்டிங்க்ட், என்னோட உள் மனசு நீ போப்பா நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லுது. அப்போ என் உள் மனசு உண்மையிலேயே பேசணும், ஐ வாண்ட் டு ஃபாலோ மை இன்ஸ்டிங்க்ட். இன்ஸ்டிங்க்ட்டுங்கிறது இந்த உள்ளுணர்வு, ராகவன்ஸ் இன்ஸ்டிங்க்ட்லாம் படத்துலலாம் வந்திருக்கேன், அதெல்லாம் ஐ வாண்ட் டு ஃபாலோ மை இன்ஸ்டிங்க்ட். இது உண்மையிலேயே பேசிச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் இல்லை சார், ஃபேமிலி சுச்சுவேஷன், தங்கச்சி 2 பேர் இருக்காங்க, அப்பா இல்லை, இந்த மாதிரிலாம் ஒருத்தர் சொல்லலாம்ல, எனக்கு எஜுகேஷன் லோன் இருக்குது, தாராளமாக அதை சொல்லுங்கள். ஆமாம் சார், நான் வந்து அவர் ஃபேமிலி சுச்சுவேஷன், இதை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவர் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஃபோர்ஸஸ் மீ டு பி இன் என்ன ஃபோர்ஸஸ் மீ ஹியர், ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன், எனக்கு வேறு வழி இல்லை. இதை சொன்னோடனே என்ன கேட்பார்? அப்போ நான் உனக்கு 5 லட்சரூபா கடன் கொடுத்தா நீ ஓடி போயிருவியா ஐடி விட்டு, இல்லை ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிச்சோடனே நீ ஐடி விட்டு ஓடி போயிருவியா அப்படின்னு கேட்பார். அதுக்கும் பதில் யோசிச்சு வச்சுட்டு போங்க, நோ சார், ஐ டிட்டர்மைண்ட், இல்லை ஐ டிசைடட் ஒன்ஸ் இட் இஸ், இல்லை ஐ டிசைடட் ஐ வோன்ட் சேஞ்ச் மை டிசிஷன், நவ் நான் உறுதியாக இருக்கேன், நவ் ஐ எம் ஃபர்ம், வெரி ஃபர்ம், நான் உறுதியாக இருக்கேன், நவ் ஐ எம் வெரி ஃபர்ம், இல்லை ஐ எம் ஃபர்ம், நான் உறுதியாக இருக்கேன். எப்படிப்பா உன்னை நம்புறது? இல்லை சார், நான் கண்டிப்பாக போவோம். இதெல்லாம் உங்கள் பாடி லாங்குவேஜ் தான், இதை இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் முக்கியம் கிடையாது. நான் இந்த ஆன்சர்லாம் பண்ணினேன் அப்படியே எனக்கு வேலை தரலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க சொல்லும்போதே இவங்க கதை விட்டுட்டு இருக்காங்க, இவங்க சொல்கிறது பொய்ன்னு எதிராளி கண்டுபிடிக்கிற அளவில் இவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கும். அப்போ பொய் சொல்லக்கூடாது, உண்மை என்னவோ அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நீங்கள் அதில் ஜெயிக்கலாம், உண்மையை சொல்லி வேலை வாங்கலாம். ஐ ஆக்டிவ் என்எஸ்எஸ் டிப்ளமோ, ஐ ஆக்டிவ்னு வரக்கூடாதுல்ல, ஐ வாஸ் ஆக்டிவ் என்எஸ்எஸ் மெம்பர் இன் டிப்ளமோ ஃப்ரம், ஏன்னா வாஸ் பழசு தானே சொல்கிறீங்க, அதனால் ஐ வாஸ் ஆக்டிவ் என்எஸ்எஸ் மெம்பர், இவ்வளோதாங்க. இது போக இங்கிலீஷில் எது உங்களை கஷ்டப்படுத்தும்னு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுறது என்ன தெரியுமா, இப்போ நான்லாம் உண்மையிலேயே தமிழ் மீடியத்துலேருந்து வந்தேன், நான் வந்து ஒரு நிறைய கம்பெனி அட்டன் பண்ணி தான் வேலைக்கு போனேன். சாதாரண ஃபஸ்ட்டு முத ஒரு கம்பெனிக்கு போனேன், ஆப்டிடியூட்லேயே துரத்தி விட்டாங்க, அடுத்து ஆப்டிடியூட உட்காந்து 2 மாதம் படித்தேன், அடுத்த கம்பெனியில் குரூப் டிஸ்கஷனில் துரத்தி விட்டாங்க. ஓ, குரூப் டிஸ்கஷன் நமக்கு வராது போலன்னு குரூப் டிஸ்கஷனில் உண்மையிலேயே எனக்கு நடந்தது, குரூப் டிஸ்கஷன் உட்காந்து படித்தேன்,
அடுத்து அடுத்த கம்பெனியில் குரூப் டிஸ்கஷன் ஆப்டிடியூட் ரெண்டையும் கிளியர் பண்ணேன். டெக்னிக்கல் இன்டர்வியூவில் துரத்தி விட்டாங்க. அப்போ தான் எனக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ படிக்கணுங்கிறதே தெரியும். அதுக்கப்புறம் உட்காந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ படித்தேன். ஹெச்ஆர் இன்டர்வியூவில் துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூக்கும் படிக்கணும் போல் அப்படின்னு தெரிஞ்சு உட்காந்து படித்தேன். அதுக்கு அடுத்த இன்டர்வியூவில் அப்போ நான் அடுத்த இப்போ கடைசியாக நான் ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருப்பேன். அந்த ஹெச்ஆர் என்ன என்ன நினச்சிருப்பாரு, நமக்கு கிடைச்சிருக்கிறவன் ஒரு பயங்கரமான பிரில்லியன்ட் அப்படின்னு நினச்சிருப்பாரு. இந்த பிரில்லியன்ட் வந்து இந்த இவர் அவர் நினச்சது வந்து இந்த ஹெச்ஆர்கோ இந்த ஹெச்ஆர்கோ இந்த ஹெச்ஆர்கோ இந்த ஹெச்ஆர்கோ தெரியாது, இவங்கெல்லாம் என்னைய முட்டாள்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்வையில் நான் முட்டாளுங்கிறது உண்மை தானே, அதை ஒத்துக்கிடுறதுல என்ன தயக்கம். இவர் அப்போ அவங்க பார்வையில் நான் முட்டாளா நான் செயல்படாமல் இருந்திருக்கேன், இவர் பார்வையில் நான் செயல்பட்டிருக்கேன். நான் செயல்படும் போது பிரில்லியண்டாக வெளியில் தெரிகிறேன், செயல்படலைன்னா முட்டாளாக வெளியில் தெரிஞ்சிருக்கேன். அவ்வளோதான், நான் அப்படியே தானே இருக்க போகிறேன். இதுக்கு அடுத்து இந்த கம்பெனியை விட்டு நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியில் வந்திருப்பேன்ல, திரும்பவும் இதே பழைய இப்போ 2 வருஷம் கழிச்சு எக்ஸ்பீரியன்ஸ்டாக வரும்போது இதெல்லாம் தூக்கிடுவாங்க. இது மட்டும் இருக்கும், அதுக்கப்புறமா அதான் இவ்வளோ அனுபவம் இருக்கே இந்த அனுபவத்துலேருந்துலாம் இவன் அறிவாளியாக இருப்பான், இவனை தான் பிரில்லியன்ட்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே. அப்போ இதுக்கப்புறம் நான் 2வது கம்பெனி 3வது கம்பெனிலாம் கை நிறைய அப்படியே வீட்டுக்கு ஆஃபரோடையாக வந்திருப்பேன். திரும்ப 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சும் 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணி தானே ஒரு ஆஃபர் வாங்கியிருப்பேன். இதானே சகஜமான ஒரு விஷயம். அப்போ அதே தானே உங்களுக்கும். அதனால் இங்கிலீஷை பற்றின கவலைகளை 100% விட்டுருங்க, இவ்வளோ போதும். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் தோக்குறீங்கன்னா என்னென்ன காரணத்தினால தோக்கலாம் அப்படின்னா, இம்ப்ராப்பர் பிளான், திட்டமிடலே ரொம்ப தப்பாக இருக்குது. என்ன பண்ணணும் இன்றைக்கி என்ன பண்ணணும்னே தெரியாமல் நான் காலையில் எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் ஓட்டுறேன், அதில் நீங்கள் தோற்று போகலாம். பிளான் பண்ணதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இல்லை. ஒரு நாள் வெறித்தனமாக இங்கிலீஷ் படிப்பேன், ஒரு நாள் வெறித்தனமாக ஜாவா படிப்பேன், ஒரு நாள் ரெண்டுமே படிக்க மாட்டேன். இப்படி வந்து இன்கன்சிஸ்டன்சி, இது ரெண்டு தான் உங்களை தோல்விக்கு தள்ளுமே தவிர உங்களோட சூழல், நீங்கள் பணக்காரங்களா ஏழையா ஆணா பெண்ணா இதெல்லாம் உங்களை தள்ளாது. காலையில் எழுந்திரிச்சு 10 மணிக்கு படிக்க, 10 மணிக்கு நீங்கள் உட்காந்தாலும் போதும், 10 மணிக்காவது இன்னைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் உங்கள் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்காம உட்காந்திங்கன்னா ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. கொஞ்சம் அது லேட் ஆகும், அவ்வளோதான். இதை பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? ஓகே, வேறு எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு அப்புறம்